வெல்கம் பேக் சமிக்ஷாவில். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கியான வீடியோ பார்த்திங்கன்னா, என்னோடய வீடியோ போடணுங்கிறதுக்காக நான் போடலை. ஆக்சுவலி ஒரு அவேர்னஸ் வீடியோ, எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இம்மீடியட்டாக இந்த வீடியோ வந்து அப்ளை போட்டிருக்கேன். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கொள்ளையர்கள் தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆன்லைனில் வந்துட்டு நிறைய பேர் இப்போல்லாம் அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டு லவ்வர்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆன்லைனில் போய் ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், குரூப்ஸ் நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி குரூப்பில் போய் பிளான்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே இருக்கிற விஷயந்தான். யாருமே ஒரு மனுஷங்க வந்துட்டு ஆசைப்பட்டதை நம்ம வாங்குவோம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லி இந்த பிளான்ஸை நம்ம வாங்க போகும்போது நிறைய ஃப்ராட் பீப்புள் உள்ளே வந்திருக்காங்க. சரியா, தயவு செய்து எல்லாரும் அலர்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு குரூப்ஸ்லையும் ஃப்ராட் பீப்புள், நான் கடைசி என்னோட வீடியோட அப் கடைசியில் அப்டேட் நான் பண்ணியிருக்கேன், அவங்களோட நேம்ஸ் ஒரே ஆள் ஃப்ராட்லஸ் ஒரு குரூப்பாக இருக்காங்களா இல்லை ஒரே ஆள் தான் அத்தனை பேரில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு பர் டேக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப கம்மியான ரேட்டில் நான் பிளான்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு குரூப்லேயும் அந்த ஆள் ஆட் ஆகிருக்கிறாரு. எண்ணி ஒவ்வொரு குரூப்பும், கார்டனிங் குரூப்பு பார்த்தீங்கன்னா, அக்லோனிமா, கலேடியம், ஆர்கிட்டு, நம்ம யார் எந்தெந்த பிளான்ஸு மக்கள் விரும்பி பண்ணுறாங்களோ அந்தந்த குரூப்பில் ஆட் ஆகிருக்கிறார் அந்த ஃப்ராட் பீப்புள். அவன் ஒருத்தனா இல்லை ஸோ மெனி பீப்புளுக்கு குரூப்பாக இருந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். எல்லோரும் மணி எல்லாருக்குமே காசு பெரிய விஷயந்தான். ஒரு 500 ரூபீஸ் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயமோ, நிறைய பேர் பே பண்ணிட்டு பிளான் வரல, நம்ம சீட் பண்ணிட்டான்னு விட்டுறாங்க. அவங்களுக்கு அதுவே பிஸ்னஸாக அவங்க லைஃப்பை போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி பீப்புளை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம தான் அவேர்னஸாக இருக்கணும். அவங்க போடுற ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ ப்ரைஸில் ரோ ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 5 பிளான்ட் வந்து 150 ரூபாய் தான், 10 பிளான்ட் வந்து 500 ரூபீஸ் இப்படி போடும்போது அவங்க போடுறானுங்க. தயவு செய்து யாரும் உங்கள்ட்ட, இது வந்து என்னோடய அவேர்னஸ்க்கு தான், அவேர்னஸ் ப்ளஸ் மற்றவங்களும் எந்த எஃபெக்டும் ஆயிடக்கூடாது. ஏன்னா கேரளா குரூப்பில் இருக்காங்க, தமிழ்நாடு குரூப்ஸில் இருக்காங்க, பிளான் குரூப்பு எல்லாத்துலேயுமே இன்க்ளூடிங் கார்டனிங் அப்படிங்கிறத விஷயத்தில் வச்சு இவன் பயங்கரமான ஃபேக்காக ஒரு கொள்ளை கூட்டமே நடந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த தயவு செய்து அட்மின் இருக்காங்க இல்லையா, அட்மின் வந்துட்டு பர்ஃபெக்டான செல்லர் இருக்காங்க, 1000 செல்லர்ஸ் அவங்க ஆட் பண்ணிட்டு, ஏன்னா ஃபேஸ்புக்கில் 1000 செல்லர்ஸ் வர்றாங்க, 1000 செல்லர்ஸையும் நம்ம போய் நம்ம வாங்கக்கூடாது. நம்ம பையஸ் வாங்கக்கூடியவங்க பணம் பே பண்ணக்கூடியவங்க நமக்கு அவேர்னஸ் முக்கியம். அதனால் என்னோட திங் ஆஃப் தாட் தான் நான் சொல்கிறேன். அவன் பே பண்ண நம்ம தெரியாமே நம்ம கிளிக் கொடுத்துடலாம். அப்படி கொடுக்க போகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களோட ஃபுல் டீட்டெயில், உன் பேங்க் டீட்டெயில் கொடுனா, அவன் பேங்க் ஃபோன் நம்பருக்கு பே பண்ணாதீங்க, பேங்க் டீடைல் நீ அப்டேட் பண்ண. பேங்க் மூலமா நம்ம பே பண்ணும்போது நிச்சயமா என்னாகும், பேங்க் மூலமா பேங்க்ல நீ ஆதார் கார்டு இருக்கும், அவனோட போட்டோஸ் இருக்கும், எல்லா டீடைல் இருக்கும், நீ ஃபோன் நம்பர் அந்த டீடைல் கூட அதை கொடுத்த நான் பே பண்ணுறேன்னு சொல்லுங்க. அப்போ அவன் ஃப்ராடா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன். மேபி அப்படி இருந்தால் நம்ம தப்பிக்கலாம் இல்லையா. ஏமாறுறவங்க 1000 பேர் ஏமாத்துறவங்க இருக்கிறான், இருந்தாலும் சின்ன சின்ன கொஞ்சம் நமக்கு இருக்கணும். அவன் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேபி பிக்சர்ஸ் அப்படியே ஷூட் எடுத்து தான் போடுறாங்க, லைவாக காமிக்கல. நம்ம ஓகே, நம்ம ஆட் கொடுத்துட்டோம், நம்ம நானே இப்போ ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த குரூப்பில் வந்து அட்மின்க்கும் தெரியாது ஏன் நல்லவங்க ஆறு நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது தெரியாது, ஃப்ராட் பீப்புள் தெரியாது அட்மின்மே நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ பே பண்ண போகும்போது அவங்க வந்து ஃபோன் பே பண்ணுங்கள், ஜிபே பண்ணுங்கள், இப்படி தான் ஆன்லைன் கொள்ள நடக்குது. அப்படி இருக்கும்போது ஃபோன் பே தானே, பேங்க் டீட்டெயில்ஸ் கொடு, பேங்க் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் சப்மிட் பண்ணு, அப்படி அதுக்கப்புறம் ஆதார் கார்டு சப்மிட் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணலாம். எதுலேயுமே போது ஃப்ரீயாக கிடைக்கிது கம்மியாக கிடைக்குதுங்கிறக்காக நம்ம போய் எதுலேயுமே விழுந்து லாக் ஆகாதீங்க. எல்லாருக்குமே பணம் வேல்யூவானது தான். ஸோ நான் பார்த்த குரூப்பில் வரைக்கும் கேரளா சைட்லேயும் சரி, நிறைய குரூப்ஸில் அவங்க ஆட் ஆகியிருக்காங்க. அட்மின் பார்த்து பண்ணுங்கன்னா, அட்மினுக்கு நான் மற்றவங்க சஃபர் ஆனதை தெரிஞ்சால் மட்டும்தான் அட்மின் பண்ண முடியும். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு எல்லாருமே வாழ்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி வாழ்ந்து ஒவ்வொருத்தங்கிட்டையும் பணம் சம்பாதிச்சு வாழ ஒரு நாளைக்கு ஒருத்தங்கிட்ட 500 ரூபாய்னாலும் 5 பேர்த்துக்கிட்டேன்னா பர்டே என்னாச்சு உனக்கு, அவன் பெரிய கோடீஸ்வரனே ஆயிருப்பான் இத்தனை காலத்தில். யார் இது மாதிரி வீடியோ போட்டிருக்காங்களான்னு தெரியல. நான் யூடியூபராக இருக்கிறனால நம்ம கார்டனிங்கில் இருக்கிறவங்க அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயந்தான் ஃபோன், அவன் பணம் நம்ம கொடுத்துருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒருத்தவங்கக்கிட்ட வந்துட்டு அடினியம் பிளான்ட் வந்துட்டு 5 பிளான்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 300 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வைங்க, பெஸ்ட்டாக இருக்கே பரவாயில்லையே ஓகே பே பண்ணுங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு நான் யோசிச்சு என்ன பண்ணணும், உன் பேங்க் டீட்டெயில் கொடு, பேங்க் புக்கு
சப்மிட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பருக்கு நான் பே பண்ணலை, ஃபோன் நம்பரை வச்சு ஃபோன்பே கூகுள் பே ஃபோன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு 300 ரூபானாலும் சரி 200 ரூபானாலும் சரி 100 ரூபீஸ்னாலும் இந்த அளவுக்கு நம்ம போகும்போது அந்த ஃப்ராட் பீப்புளை வந்துட்டு நம்ம பே பண்ணாமல் அப்படியே இருந்தாலும் பேங்கிங் மூலமாக தான் அவங்க பண்ண முடியும். ஃபோன் 1000 ஃபோன் வச்சுருக்காங்க, 1000 பேரில் இருக்குது. கேரளாவில் நான் அந்த குரூப்பில் போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் போடுறத பார்த்தா ஷாக்கிங்காக இருக்குது. இது என்ன, இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா? அப்போது நம்ம கொடுக்குற இடம் தான், நம்ம ஏன் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துக்கிட்டு அவன் ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன்பே போடு அப்படின்னா நம்ம டக்கன் பே என்ன பண்ணிடுவாங்க, ஃபோன்பே பண்ணி விட்றாங்க. இப்போ மக்கள் எல்லாமே நம்ம ஈஸியாக தானே எடுத்துக்கிறோம் எல்லாத்தையுமே, டேக் இட் ஈஸி. ஓகே, ஃபோன்பேக்குள்ளே போனால் 100 ரூபாயா 200 ரூபாயா டக்குன்னு போட்டு விட்றோம். நான் சொல்கிறது என்னோடய ஐடியாஸ் தான் நான் சொல்கிறேன். உன்னோட பேங்க் டீட்டெயில் கொடு, உன்னோட ஆதார் கார்டு நம்பர்ஸ் கொடு, நான் பே பண்ணுறேன் அப்படி நம்ம சொல்லும்போது பையஸ் வந்து அப்படி சொல்லும்போது அவன் ஃப்ராடாக இருந்தால் அவங்ககிட்ட நம்மளை சீட் பண்ண முடியாது. இது வந்து என்னோடய அறிவு கெட்டின விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரெகுலர் எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கேன் நான், இப்போ ஜஸ்ட் இதுக்குள்ளே போய் பிளான்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது தான் எனக்கு இந்த டீட்டெயில் தெரியுது. என்ன மாதிரி வெளியே உலகத்துக்கு சொல்கிறவங்க இருப்பாங்களா சொல்லாமல் இருக்காங்களா, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ நான் பார்த்ததில்லை. அவங்க நிறைய ஒரே ஆள் 10-15 எல்லா குரூப்லேயும் வேறு டிஃப்ரெண்ட் நேமில் கேரளாவுக்கு தகுந்த மாதிரி கேரளா நேம், கேரளாவில் டைப் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி, கொல்கத்தா குரூப்பு அப்படின்னு நிறைய ஆன்லைன்குள்ளே நடக்குது. நம்ம தான் அவேர்னஸாகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தாராளமாக அவங்கக்கிட்ட கேட்கலாம், இல்லை அட்மின்கே தெரியாது. ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த அட்மின் வந்து யார் யார் நல்லவன் கேட்டவன் இதுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கலாம், அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு பண்ணலாம். ஃபேக் பண்ணுறது எப்படி வேணாலும் பண்ணலாம். பேங்க் டீட்டெயில்ஸில் நம்ம சப்மிட் பண்ணும்போது நிச்சயமாக அது சீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மின்னு நான் நினைக்கிறேன். நிறைய நேமில் உலாத்திட்டுருக்காங்க, ஜோதிகுமாரி, ஸ்மிதா, தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டு நேமில், கேரளாவுக்கு கேரளாவுக்கு தகுந்த மாதிரி கொல்கத்தா, பெங்களூர், அப்படி நிறைய ஹிந்திலேயாகட்டும் நம்ம ஷர்மா அப்படிலாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் அந்த நேம்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற எல்லா நேமுமே ஒரே ஆளாக இல்லை ஒரு குரூப் இருக்காங்களான்னு தெரியல, ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க வெளியே யாரும் சொல்கிறதில்லை, சொன்னால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியுமே தவிர சொல்லலைன்னா நிச்சயமாக தெரியாது. அதனால் தயவுசெய்து எல்லாருமே அவேர்னஸாக இருங்க. இந்த பிளான் விஷயத்தில் இல்லை, இப்போ ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், என்னென்ன ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் நம்ம பண்ணுறோமோ ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க இல்லையா. அவங்களோட ஃபோன் டீட்டெயில்ஸு சார் பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம வாங்கிட்டு ஆதார் கார்டு நம்பர்ஸ் வாங்கிட்டு பே பண்ணலாம். பெஸ்ட் ஐடியா எனக்கு அப்படி தான் தோணுது. நான் வாங்கினாலும் இனிமேல் அப்படி தான் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். அப்படி இல்லையா, யாராவது வாங்கியிருப்பாங்க, வாங்கின பையஸ் கிட்டேருந்து வாங்கின செல்லர் கிட்டேருந்து அந்த பையஸ் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்க ஸோ இந்த மாதிரி பிளான் வாங்கியிருக்கலாம். இல்லை யூடியூப்பில் பாருங்கள், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக லைவில் ஸ்பீச் வந்து அவங்களுக்கு போடுவாங்க, அவங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் போடுவாங்க, அவங்க டைரெக்டாக பேசி அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக்கில் போடுறத நிறைய ஃபேக் பீப்புள் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, நிறைய ஃபேக்கு குரூப்பே வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு குரூப்பே ஆரம்பித்து அதில் ஒரு 20 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஃப்ராட்லெஸ் நடக்குது, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி இந்த ஆன்லைனுக்குள்ளேயே நம்ம முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கலாம், நம்மளும் வாங்காமல் பார்த்துக்கலாம். உலகமே இன்றைக்கி ஆன்லைனில் தான் இயங்கிகிட்ருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க இவங்களுக்கு இவங்களை யார் போய் ஆன்லைனில் வாங்க சொல்கிறா அப்படிம்பாங்க. அதனால் ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான். நம்ம ஏமாறாமல் நம்ம அவேர்னஸாக இருக்கிறது நம்மளோட பொறுப்பு. நான் அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன அவேர்னஸ் தான், நீ தப்பு பண்ணுறவன் வந்ததுக்கு நம்ம இடம் கொடுக்கறனால தான் அவன் தப்பு பண்ணுவான். தப்பு பண்ணாமல் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா தப்பு பண்ணுறதை கொஞ்சமாக குறைக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சஃபர் ஆகியிருக்காங்க, ஆகிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த ஆட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராட்லெஸ் பீப்புள் ஒரு டீமாக இருக்காங்க, இல்லை ரெண்டு சிங்கிள் பர்சன் தான் இவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எல்லா குரூப்லேயும் அக்ளோனிமா, கலேடியம், அமர் லில்லிஸ் லில்லி பிளான்ட்டு, என்னென்ன பிளான்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர் கார்டனிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதில் போய் ஆக்குப்பே ஆகணும். அவங்களுக்கு எல்லாமே இது பெரிய ரெடியாக இருக்குது. அதனால தான் இது எனக்கு தெரிஞ்ச இந்த ஃப்ராட்லெஸ் பீப்புள் அப்டேட்டிங் வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்காதவங்களுக்கு தெரியணுமே அப்படிங்கிறப்பாங்க தான் நான் யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேறு வேறு நீ கேரளாவுக்கு தகுந்த மாதிரி கேரளா, தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடா, கொல்கத்தா அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ரொம்ப அலர்ட்டாக இருங்க, ஷேர் பண்ணிக்கலாம்.